ஹாய் 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 மக்களே, எல்லாம் அப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழல சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க? நான் குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே எழுந்தவுடனே சரி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சாமிக்கு அந்த நெய்வேத்தியம் செய்வாங்களாங்க, அதுக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காலையிலேயே வந்து வெல்லத்தை எடுத்தேன்னா உள்ளேருந்து எடுத்தால் பெரிய கட்டியாக இருந்தது. இந்த வெள்ளத்தை வந்து எப்படி தான் உடைக்க போகிறோம்? ஏன்னா அந்த வெள்ளத்தை வந்து உடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது, நம்ம என்னதான் சூப்பர் மாமா இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு உடைக்கிற அளவுக்கு சத்து இல்லை. அதனால் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்ப்பு கேட்டு நான் வந்து ஒரு வழியாக வந்து அப்படி இப்படின்னு தாஜா எல்லாம் பண்ணி உடைக்க வச்சுட்டேன் நான். ஆனால் வந்து ஐயோ, உடைச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் வந்து கூப்பிட்டோங்கிற மாதிரி. ஏன்னா வந்து என்னுடைய கிச்சனே ஒரு வழி ஆக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, கிச்சனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டா கிச்சனை வந்து இப்படி தான் செய்வாங்கங்கிறத. நான் வந்து பொதுவாக வந்து கிச்சனுக்குள்ளே வெளியால் விடுறத எனக்கு வந்து வெளியால் விடவே விட மாட்டேன். நான் எங்கள் அம்மாவை கூட விடணும்னா கூட எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கும். இதை வந்து எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இந்த வ்ளாகம் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்களா, எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக வந்து ஆமாம் 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 அப்படின்னு சொல்லி ஆமாம் கொட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து என்னை வந்து மட்டம் தட்ட மாட்டாங்க, என்னை விடவே மாட்டேறா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த வ்ளாகில் எங்கள் அம்மாவை சொன்னதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மஷ்ரூம் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. இந்த மஷ்ரூமை வந்து இன்றைக்கே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. வாங்கி 3 நாள் தாங்க ஆகுது. ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து சாம்ஸ் கிளப்பில் தான் வாங்கினேன். வாங்கி 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒயிட் மஷ்ரூம் வந்து நல்ல விளைவிலேன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு மாதிரி கலர் வந்து டல்லடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி உடனே இன்றைக்கி செஞ்சிடலாங்கிறதுக்காக செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து நான் வந்து சுடுத்தண்ணில் வந்து கரைச்சிட்ருக்கேன். கரைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசிலாம் வச்சு எல்லாம் செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து டைரெக்டாகவே வெள்ளத்தை வந்து அரிசிலேயே போட்டு அப்படியே டைரெக்டாக போட்டுருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வெடிக்கட்டினீங்கன்னா, வெடிக்கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொங்கலில் வந்து இந்த வெள்ளை தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து நான் பார்த்துருக்குறேங்க, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக இதில் வந்து குப்பை இருக்கும்னு சொல்லுவாங்க. குப்பை எல்லாம் ஒன்றும் இருக்காது. இதில் வந்து வெறும் ஒரு லைட்ஸாக ஒரு சிறு மணல் இருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். நல்லா கரைச்சிட்டு நல்லா வந்து நம்ம அந்த வெடிக்கட்டி வச்சு நம்ம வெடிக்கட்டணும்னா ஃபில்டர் பண்ணணும்னா நல்லா வந்து ஒரு சிறு மணல் இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், கருப்பாக ஒன்றே ஒரே ஒரு மணல் மட்டும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. ஒரு குட்டியாக ஒரு பேப்பர், இதை கரைச்சோன்னா அந்த வெள்ளத்தை கரைச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணலனா சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நல்லா சுடுத்தண்ணில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வெடிக்கட்டி அந்த தண்ணியை வந்து எடுத்து நீங்கள் வந்து சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய டிப்பு இன்றைக்கி. வாங்க வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய விஷயம் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து செய்ய போகிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லெண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு இதிலே வந்து கரம் மசாலா போட்டுருங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக போடுறீங்களோ இல்லை கரம் மசாலா பவுட்ரு போடுறீங்களோ ஏதோ ஒன்று போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது 3 நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்கள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து டைரெக்டாக வந்து மஷ்ரூமை வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸ் வேணுமோ, நீங்கள் பெருசாக சின்னதாக எப்படி வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வெட்டி இதில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நல்லா வந்து வதக்கி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வந்து வர அளவுக்கு மஷ்ரூமை நல்லா பிரட்டி கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேணும்னா நீங்கள் விட்டுடலாம்.
இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து நீங்கள் செய்யணும், மஷ்ரூம் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வந்து இந்த முந்திரி பருப்பு எதையாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு வந்து நல்லா தூளாக அரைச்சிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எண்டில் ஃபினிஷிங் டச் கொடுக்கும் போது ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் போடாமல் இருந்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் அதே மாதிரி எண்ணெய் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம்லங்க. நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் நீங்கள் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ வந்து சமையல் ஆயில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாமல் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடியாகும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதுதான் வந்து கிரேவியும் வந்து இதே தான், இதே மாதிரி தான் மஷ்ரூம் கிரேவியும் நம்ம செய்யலாம். சப்பாத்திக்கு அதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஆகணும்னா மஷ்ரூம் கிரேவியில் வந்து இந்த தக்காளி இருக்கலைங்க, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அரைச்சிருவோம் தக்காளியையும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிரேவி இருக்கும். நிறைய பேர் வந்து கிரேவி தான் செய்வாங்க, அது நம்ம அந்த மஷ்ரூம் நனவோ சொல்லுவாங்க கிரேவி தான் செய்வாங்க. ஆனால் வந்து மஷ்ரூம் ஃப்ரை வந்து சாம்பாருக்கு சூப்பராக இருக்குங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஜஸ்ட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காய் சாம்பார் வைங்க, வச்சுட்டு இந்த மஷ்ரூம் ஃப்ரை நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று மஷ்ரூமுக்கு வந்து சால்ட் வந்து கம்மியாக போடணும். கீரை மாதிரி தான் இதுவும் காரம் உப்பு ரெண்டுமே கம்மியாக போடணும். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் போட்டாலும் நல்ல உரப்பு அதெல்லாம் வந்து இதுவாக இருக்கும். அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், அதே மாதிரி காரமும் கம்மியாக போடணும். ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணணும். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி அதிலிருந்தே நல்லா வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக நான் வந்து அரிசியும் அதுக்கப்புறம் வந்து சிறுபருப்பும் ரெண்டும் போட்டு நான் வந்து வேக வைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக வந்து நான் வந்து அந்த வெள்ளம் தண்ணி இருக்குல்லங்க அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே நான் வந்து ஆட் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். ஓப்பனாக ஒத்துக்கிறேன், தப்பாக பண்ணிட்டேன் நான். ஏன்னா வந்து தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வெள்ளை தண்ணியை வச்சே நான் வந்து ஆக்சுவலாக வந்து விசில் போட்டு எடுக்க போகிறேன். அந்த அரிசியையும் அந்த சிறுபருப்பையும் வேக வைக்கிறதுக்காக நான் விசில் போட்டு எடுக்க போகிறேன். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் வந்து அதில் வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஏலக்காய் வந்து கண்டிப்பாக போடுங்க, அது நல்லா வந்து உங்களுக்கு வேகும் போதே வந்து நல்லா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம வந்து நெய் ஊற்றும் போதும் நம்ம போடுவோம். ப்ளஸ் நான் இப்பயும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளத்தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் சக்கரை பொங்கலுக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு முதல்ல நல்லா விசில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியே நான் ஜஸ்ட்டாக நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்தனிங்களா அப்போ தான் வந்து அந்த பருப்பு வந்து நல்லா வந்து உங்களுக்கு குழஞ்சி வேகும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக. அதுக்கப்புறமும் வெள்ளத்தண்ணியை நீங்கள் ஊற்றி அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு விசில் நீங்கள் போட்டு நல்லா குழஞ்ச மாதிரி எடுத்திங்கன்னா சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தண்ணியே நான் வந்து அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வந்து அந்த சிறுபருப்பு வேகிறது கொஞ்சம் வந்து அது கூட வந்து மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கும், தெரியல எப்படி வரும்னு தெரியல. ஃபைனலாக எனக்கு அந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும். பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி சூப் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகங்க, எத்தனை பேருக்கு இது தெரியுமா தெரியல, மஷ்ரூம் வந்து நிஜமாலே வந்து வெஜிடேரியனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தெரியல. எனக்கு அது வந்து வெஜிடேரியன் தான் தெரியும்னா அது வந்து ஒரு வெஜிடேபிள் தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னவோ இருக்குதுங்க, அது வந்து ஒரு மாதிரி நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். நான் வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த வெஜிடேரியன்லாம் வந்து இந்த மஷ்ரூமு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் டிக்கா அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து நம்ம ஊரில் வந்து சிக்கன் 60 அந்த நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் 65 பிரியாணி சொல்லுவாங்களாங்க,
வெஜிடேரியனுக்கு இதை வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த மஷ்ரூம், இது மஷ்ரூம் பிரியாணி அதெல்லாம் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நிஜமாகவே வந்து இது வந்து இந்த மஷ்ரூம் வந்து நான் சொல்லுதுன்னா அல்டிமேட்டாக வந்து இது வந்து ஒரு நான்வெஜ் டிஷ்ஷோடு வந்து ஒரு போட்டி போடுறதுக்கு தகுதி உள்ள ஒரு வெஜிடேபிள் அப்படி தான் சொல்லுவேன். செம்மையாக இருக்கோங்க, நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவல் இருக்கோங்க. இது எனக்கு வந்து மஷ்ரூம் கிரேவியா சிக்கன் ஃப்ரையா அப்படின்னு கேட்டால் நான் வந்து மஷ்ரூம் கிரேவி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், சாப்பிட்றேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவேன். ரொம்பவே வந்து ஒரு நான்வெஜ்ஜுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான ஒரு வெஜிடேபிள்னால் அது வந்து நான் வந்து மஷ்ரூம் தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கூட வந்து நல்லா வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் வந்து மஷ்ரூம் என்னால் அதை மட்டும்தான் ஒத்துக்க முடியும். இன்னொன்று சில பேர் வந்து இந்த பன்னீருன்னுவாங்க, பன்னீர் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால் வந்து அதை சொல்கிறதுக்கான தகுதியே எனக்கு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மஷ்ரூம் வந்து ஒரு ரீசண்டாக நான் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் சாப்பிட்றதுக்கு, பட் வந்து சாப்பிட என்னவோ சொல்லுவாங்களாம், இது வந்து சாப்பிட்டா ஃபஸ்ட்டு பிடிக்கல ஆனால் வந்து சாப்பிட தான் பிடிக்குதுங்கிற மாதிரி எனக்கு வந்து மஷ்ரூம் வந்து எனக்கு இப்படி தான் அறிமுகமாகிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போனாங்க, அங்கே வந்து அவங்க வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாங்க, அதில் மயங்கினது தான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்லுவேன், நானே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பயும் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கல, அப்புறம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய டயட் பிளானில் வந்து மஷ்ரூமும் கொண்டு வந்துட்டேன். மஷ்ரூம் வந்து ஆக்சுவலாக வந்து லோ கலோரி ஃபுட்டில் வரவங்க, அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து கலோரி வந்து உங்களுக்கு வந்து இதுவே ஆகாது, எவ்வளோனா சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ரொம்ப லோ கலோரி கொண்ட ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய வந்து இதில் வந்து நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தயவுசெய்து வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் சொன்னால் கூட ஒன்றும் பாதியமாக ஏதாவது உங்களுக்கு தப்பாக புரியலாம். எப்படி வரும்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அதனால் வந்து இதில் வந்து இப்போ வந்து முந்திரி திராட்சைலாம் போட்டு ஏலக்காயெலாம் போட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட்டு ப்ரௌன் அப்படியே பொன்னிறமாக வறுத்து அதில் அப்படியே கொட்டுறேன். கொட்டிட்டு சாமிக்கு வச்சுட்டு உடனே எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக வந்து சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதுவும் அதனால தான் அந்த பிளானை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கே அதான் ஒரு பெரிய காரணம், அதுவும் ஒரு காரணம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. வெள்ளத்தை வந்து ஒவ்வொரு வாட்டி நான் வந்து வெள்ளத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, ஒவ்வொரு வாட்டி திறக்கும் போது இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்யணும். எப்படியோ இன்றைக்கி செஞ்சாச்சு, சாமிக்கும் வச்சாச்சு, நெய்வேத்தியம் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்குது இன்றைக்கி கலரும் வந்து சர்க்கரை பொங்கல் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு. யூஸ்வலாக சில பொங்கல்லாம் நம்ம வாங்கினோன்னா அந்த வெள்ளம்லாம் வாங்கினோன்னா பொங்கல் சொல்ல பாருங்கள் வெள்ளம்லாம் வாங்கினோன்னா கருப்பாக வரும். ஒரு வாட்டி அப்படி தான் வந்து ஏதோ ஒரு வெள்ளம் ஒன்று வாங்கினேன், சர்க்கரை பொங்கல் செஞ்சால் அப்படியே கரையல்னு வந்துச்சு. நானே வந்து பயந்துட்டேன், என்னடா அது இவ்வளோ கருப்பாக, ஒரு வேளை தீஞ்சு போச்சா அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா தீயெல்லாம் இல்லைங்க, அந்த வெள்ளமோட கலர் அந்த மாதிரி. இது வந்து என்னதுன்னா நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது, இது வந்து வெந்தயக்கீரைங்க, இது சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க இந்தியாவில் இருக்கிறவங்க, வெந்தயக்கீரை. இது வந்து மேத்திக்கீரை. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து வெந்தயக்கீரை வந்து சின்ன கட்டாக விற்பாங்களாங்க, இங்கே வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து நல்லா பெருசாக ஆனதுக்கப்புறமா தான் பறித்து இந்த மாதிரி கட்டே போட்டு விற்கிறாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா $1. $1 நீங்கள் வந்து நம்ம அப்படியே நம்மளுடைய காசு மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபாங்க இந்த கட்டு. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு, இப்போ இருக்கிற டாலர் ப்ரைஸுக்கு, இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டோட விலை வந்து 75 ரூபா. இதை வந்து நான் வந்து நாளைக்கு வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கே போனேன்னா ஓம் டிப்போன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனாங்க. கடை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பார்க்கிங் அந்த ஸ்பேஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஓம் டிப்போ வந்து யூஎஸில் இருக்கிற இந்த ஓம் டிப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓம் டிப்போங்கிறது எப்படி சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கடைங்க. இங்கே வந்து ஹார்ட்வேர் அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும், பிளம்பிங் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் வந்து வாங்குவாங்க.
அப்படி இப்படின்னு கதை பேசி நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'm tired of my chest. I'll never